இந்தியாவிலிருந்து 9 நாடுகளுக்கு 60 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டுள்ளன. ஐநா பாதுகாப்பு சபையில் சர்வதேச அமைதி பாதுகாப்பை பராமரித்தல் என்ற தலைப்பில் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி கே நாகராஜ், உலகிலேயே அதிக தடுப்பூசி தயாரிக்கும் நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டார். தடுப்பூசி தயாரிப்பு விநியோக திறன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பலனளிக்க வேண்டும் என்ற பொறுப்பை இந்தியா நிறைவேற்றி வருவதாக அவர் கூறினார். 9 நாடுகளுக்கு தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், மேலும் பல்வேறு நாடுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பல கட்டங்களாக தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்படும் என்று உறுதியளித்தார். உலக சுகாதார நிறுவனத்தின் தடுப்பூசி அமைப்புக்கும் இந்தியா படிப்படியாக தடுப்பூசிகளை அனுப்பும் என்றும் ஐநா துணை பிரதிநிதி தெரிவித்தார். ஐநா தடுப்பூசி திட்டப்பணிக்கு இந்தியா 15 கோடி டாலர் வழங்க உறுதிமொழி அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். வைரஸ் தொற்றிலிருந்து அனைவருமே பாதுகாக்கப்பட்டால்தான் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு என்று அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் அனைவருக்கும் சமமாக கட்டுப்படியாகக்கூடிய விதமாக கொரோனா தடுப்பூசி கிடைக்கச் செய்வது நமது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்றும் இதற்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் ஐநா துணை பிரதிநிதி நாகராஜ் தெரிவித்தாா்.